ஹாய்கா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி உங்களோடய பழைய ஆண்ட்ராய்டு மொபைலை ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து செட்டிங்கில் போயிட்டு ஒரு சில சேஞ்சஸ் பண்ணால் போதும் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது போக பேட்ரி பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து ஃபோனில் செட்டிங்கில் போயிட்டு நம்ம வந்து டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் பழைய மாடல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படின்னு பார்த்துருவோம் செட்டிங்கில் போயிட்டு அபோட் போகணும் லாஸ்டில் அபோட் இருக்கும் அபோட்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ உள்ள ஃபோன்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும் அது அதாவது பில்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும் அந்த பில்ட் நம்பரை வந்து நம்ம வந்து ஒரு டென் டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணிட்டேன் நீங்கள் அப்படி டென் டைம்ஸ் அது பண்ணிங்கனாலே டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆயிடும் ஆனாலும் இந்த மாதிரி வந்துடும் அது நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபோர் ஜிபி ஒன்றிங்கன்னு இருக்கும் இந்த இடத்தில் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுக்கணும் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனு அதாவது கொஞ்சம் பழைய மாடல் ஒரு ஃபோர் இயர்ஸு ஃபைவ் இயர்ஸ் யூஸ் பண்ணுற ஃபோனை பழைய மாடல் ஃபோனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அதாவது சிபியூ ஃப்ரீ ஆகிட்டு ஜிபியூவில் என்ட்ரிங் ஆகும் அப்போது உங்கள் ஃபோனோட பர்ஃபார்மென்ஸு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அது இப்போது இன்னொரு செட்டிங் என்ன அன்னிக்கு அது கீழே நீங்கள் நேராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு கீழே அனிமேஷன் இருக்கும் அனிமேஷன் ஸ்கேலு நீங்கள் அதை வந்து பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கும் பாயிண்ட் ஒன்றில் இருக்கும் நீங்கள் அதை அனிமேஷன் ஸ்கேலை ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அதாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனால் எனக்கு பேட்டரி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னீங்க நினைக்கி அதாவது நைட் டைமில் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு படுப்போம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜாக இருக்கும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேட்டரி வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருப்போம் நெட்லாம் ஆஃபாக இருக்கும் இருந்தாலும் பேக்ரவுண்டில் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் சில அப்ளிகேஷன்ஸ் அதனால் பேட்ரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் லிமிட் தான் எல்லாேரும் இருக்கும் நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு வச்சிடலாம் அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜி பேட்ரி ட்ரெயின் ஆகுது மோஸ்ட்லி குறைஞ்சிரும் இது போக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபோர் ஜிபியூ ரன்றிங் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேட்ரி பர்ஃபாமன்ஸு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னாக்கி இது ஜிபியூ ரன்ட்ரிங் ஆகுறதுனால பேட்ரியை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும் இந்த ஜிபியூ அதனால் கண்டிப்பாக பேட்ரி பர்ஃபார்மன்ஸு குறையத்துக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு மெயினே அப்படின்னிங்கன்னா நீங்கள் அந்த டிக்கை எடுத்து விட்ருங்க நீங்கள் வந்து ஃபோர் ஜிபி வண்டிங்க ஆன் பண்ண தேவையில்லை பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டை மட்டும் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டில் வச்சுட்டிங்கன்னா போதும் பேட்ரி வந்து உங்களுக்கு நைட் டைமில் ட்ரை ட்ரே ஆகுறது கொஞ்சம் குறையும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஏன்னா ஆல்ரெடி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்டுக்கு மாறிடும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் அப்படி செட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தன்னாலே அது உங்களுக்கு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ஸில் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும் இல்லை நான் கொஞ்சம் பழைய மாடல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு வந்து பேட்டியை பற்றி பிரச்சனை இல்லை நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி உள்ள ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ஃபோனு மட்டும் ஸ்பீடாக இருந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஃபோர் ஜிபி ரெண்டரிங்க ஆன் பண்ணி வச்சுட்டு அனிமேஷன் ஸ்கேலையும் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிக்கலாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபோனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ தான் இந்த சின்ன வீடியோவுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் பாய்